கால் முடியும் தோடா. சீன பிரதமர் பாரத பிரதமர் மோடி சந்திப்பு மாநாடு மகாபலிபுரத்தில் நடைபெறுவதை தமிழக விவசாயிகள் பெருமையோடு வரவேற்க காத்துள்ள நிலையில் பிரதமருக்கு எதிரான போராட்டத்தை தமிழகத்தில் எடியூரப்பா தூண்டி விடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். மன்னார்குடியில் பி ஆர் பாண்டியன் கண்டனம். தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசியவர், காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்ட சட்டப்படி உரிமை இல்லை என தெரிந்தும் தொடர்ந்து கர்நாடக அரசு மிரட்டி வருவது கண்டிக்கத்தக்கது. கர்நாடக விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் பாதிப்பு ஏற்படும் என மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த ஜூலை மாதம் இறுதியில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை உயர்மட்ட குழு கூட்டத்தில் அணை கட்ட அனுமதி மறுத்து கர்நாடகாவின் அணை கட்டுவதற்கான ஆய்வறிக்கையை திருப்பி அனுப்பியுள்ளது. இந்நிலையில் தனக்கும் கர்நாடக பாஜக தலைவருக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனையால் முதல்வர் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டு வருவதை திசை திருப்பவும் அகில இந்திய தலைமையை மிரட்டும் நோக்கோடும் மேகதாது அணை கட்டும் கோரிக்கை மூலம் அரசியல் ஆதாயம் தேட எடியூரப்பா முயற்சி செய்கிறார். இதனால் சீன பிரதமர் பாரத பிரதமர் மோடி சந்திப்பு மாநாடு மகாபலிபுரத்தில் நடைபெறுவதை தமிழக விவசாயிகள் பெருமையோடு வரவேற்க காத்துள்ள நிலையில் பிரதமருக்கு எதிரான போராட்டத்தை தமிழகத்தில் எடியூரப்பா தூண்டி விடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக மத்திய அரசு மேகதாது அணை குறித்து தனது நிலையை தெளிவுபடுத்துவதோடு தடுத்து நிறுத்திட வேண்டும். உபரிநீர் தமிழகம் வழியே கடலில் கலப்பதை தடுத்து தனது எல்லையான ராசிமணலில் அணை கட்ட தமிழகத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும். இல்லையே தீவிரமான போராட்டத்தில் களம் இறங்குவோம் என எச்சரிக்கிறேன் என பி ஆர் பாண்டியன் தெரிவித்தார். காவிரியின் குறுக்கே கர்நாடகம் தமிழகம் நோக்கி வரக்கூடிய தண்ணீரை தடுக்க முடியாது என்பது அரசியல் சட்ட விதிமுறைப்படி இந்தியா முழுமையிலும் பின்பற்றப்படுகிறது. கீழ்ப்பாசன விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் புதிய அணை கட்டுவதற்கு எந்த ஆற்றையும் எந்த மாநிலமும் உரிமை கொண்டாட முடியாது. எனவே நிரந்தரமான சட்டம் இருக்கிற போது காவிரியின் குறுக்கே தமிழகம் நோக்கி வரக்கூடிய தண்ணீரை மேகதாட்டுவில் அணை கட்டியே தீருவேன் என்று கர்நாடக அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஏற்கனவே ஆய்வறிக்கையை கர்நாடகம் அனுப்பியதை மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தினுடைய உயர்மட்ட குழு கடந்த ஜூலை மாதம் அனுமதி மறுத்து தள்ளுபடி செய்திருக்கிறது. சட்டப்படி அனுமதி பெற முடிய அனுமதி தர முடியாது என்பதை கர்நாடகாவிற்கு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அணை கட்ட முடியாது என்பதை தெரிந்திருந்தும் தற்போது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற எடியூரப்பா அவர்கள் தனக்கும் தனது கட்சியை சார்ந்த மாநில தலைவருக்கும் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை திசை திருப்பும் முயற்சியாக அவரது கட்சியினுடைய டெல்லி தலைமையை மிரட்டும் வகையில் மேகதாட்டுவில் அணை கட்டுவதற்கு தமிழகத்தின் ஆலோசனையை பெற வேண்டியதில்லை, எனவே எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதி தமிழக விவசாயிகளை கோபப்படுத்த முயற்சிக்கிறார். மறைமுகமாக மோடிக்கு எதிராக போராட்டத்தை தூண்டுகிறார். தற்போது தமிழ்நாட்டில் வருகிற 11, 12, 13 தேதிகளில் சீன பிரதமரும் பாரத பிரதமரும் மகாபலிபுரத்தில் மாநாடு நடத்த இருப்பது தமிழக விவசாயிகளால் பெருமையோடு வரவேற்க காத்திருந்த நிலையில் எடியூரப்பா மோடிக்கு எதிரான போராட்டத்தை தமிழகத்தில் தூண்டிவிடுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே மேகதாட்டு அணை கட்டுகிறோம் என்கிற பெயரில் மோடிக்கு எதிராக போராட்டத்தை தூண்டுகிற எடியூரப்பா மீது மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அணை கட்டுமானம் குறித்து தனது நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். உபரிநீர் தமிழகம் வழியே கடலில் தமிழக எல்லையில் கலப்பதை தடுத்து தமிழகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள தமிழகத்திற்கு உரிமை இருக்கிறது. எனவே ராசிமணலில் அணை கட்டிக் கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும். எடியூரப்பாவின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த மத்திய அரசாங்கம் தமறுவே ஆனால் உடனடியாக மோடிக்கு எதிரான போராட்டத்தை தமிழகத்தில் களமிறங்குவோம் என நாங்கள் எச்சரிக்கிறோம்.